சிந்திச்சு பாருங்க, என்ன பிரச்சனைக்கு இவன் நம்ம கூட பயணிச்சிருக்கா? மதவாதத்தை உருவாக்கி விட்டதே திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையும் தானே. அந்த தலைமையிலே இருந்த போதுதானே பாபர் மசித் இடிக்கப்பட்ட போது கேட்காமல் அமைதி காத்தவர்கள் தானே நீங்கள். பாபர் மசித்தை இடித்து விட்டு அந்த இடத்திலேயே எங்கள் வழிபாட்டிடத்தை எங்களுடைய இதயங்களில் ரத்தம் சொட்ட சொட்ட எங்கள் இதயங்களில் ரணமாக்கினீர்களே, அந்த வழிபாட்டிடத்தை இடித்து தள்ளிவிட்டு ராமர் கோயில் கட்டுகிறோம் என்று தீர்ப்பை வழங்கியது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம். அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் பேசியிருப்பானா? ஒரு தலைவன், ஒரே ஒரு தலைவன் தான் பேரன்பிற்குரிய உறவுகளே. அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த மன்றமாக இருக்கிற உச்ச நீதிமன்றத்தையே குற்றவாளி பட்டியலில் நிறுத்தி கேள்வியை எழுப்பிய தலைவன் தமிழர் நாட்டில் இந்தியாவிலேயே ஒரே தலைவன் தான். அது என் தலைவன் சீமான் தான். அவன் தான் சொன்னான் பாபர் மசீதி இடிப்பு வழக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பு தானே தவிர அது நீதி இல்லை என்று மகித்தை பிடித்து அடித்து சொன்ன தலைவன், உச்சி குடிமை மன்றத்தினுடைய தலையை முட்டிய தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். மத்தவெல்லாம் என்ன சொன்னா, மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாங்க, நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னா நாங்க அமைதி காக்கணும்னாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க இவங்க? செஞ்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மஸ்தான் 11,000 ரூபாய் ராமர் கோவில் கட்டுவதற்கு நிதி கொடுக்கிறார் என்றால் இவர்கள் மதச்சார்பின்மை பேசுவது என்பது போலித்தனம், அயோக்கியத்தனம். அந்த இடத்தில 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறார்களே மதிப்பு மிக்க அந்த ஜமாத்தார்களிடம். இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி 5 ஏக்கர் நிலத்தை, அந்த 5 ஏக்கர் நிலத்தில் அவர்கள் மீண்டும் ஒரு மசூதியை கட்டவில்லை, வழிபாட்டிடத்தை கட்டவில்லை, மாறாக எங்கள் உடம்பு குருதி நனைந்து நிற்கிறது, நாங்கள் 5 ஏக்கரில் மருத்துவமனை கட்டி இந்த மக்களுக்கு நாங்கள் தொண்டு செய்ய போகிறோம் என்று அந்த ஜமாத்தார்கள் சொன்னார்களே, அவர்களுக்கு நீங்கள் 12,000 ரூபாயை அனுப்பி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மதவாதிகள் இல்லை, நீங்கள் செக்குலரிசம் பேசுகிறவர்கள், மதச்சார்பின்மை பேசுகிறவர்கள் என்று உங்களை நம்பலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மஸ்தான் அவர்கள் 11,000 ரூபாயை ராமர் கோவில் கட்டுவதற்கு நிதியாக தருகிறார் என்றால் நீங்கள் பச்சை ஆர்எஸ்எஸ் வாதிகள் என்பதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். பாவம் அப்பாவி இஸ்லாமியர்கள் தான் இந்த மண்ணில் சிறுபான்மை மக்களுடைய காவலர் கருணாநிதி ஸ்டாலின் என்று நம்புகிறார்கள். எப்படி அவர்கள் வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? என்ன பிரச்சனைக்கு அவங்க நம்ம கூட பயணிச்சிருக்காங்க? எல்லாமே துரோகம் தானே, எல்லாம் துரோகம் தானே. பாரதிய ஜனதா கட்சியால ஒத்த சீட்டு ஜெயிக்க முடியாதுங்க. காரைக்குடியில ஒத்த குடி. எச் ராஜாவை முதல் முதலாக சட்டமன்றத்திற்கு அழைத்து சென்றது யார்? சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்த அழகு பார்த்தது யார்? நீங்கள் ஆண்டாண்டு காலமாக சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் ஐயா கருணாநிதி என்று நம்புகிறீர்களே, அந்த ஐயா தான் முதன் முதலாக எச் ராஜாவை கூப்பிட்டுக்கிட்டு போனார். கம்யூனிசத்தினுடைய தந்தையாக இருக்கிற ஐயா நல்ல கண்ணுவை ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி சி பி ராதாகிருஷ்ணனை நிறுத்தி கோவை மண்ணிலே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய தலைவன் எங்கள் ஐயா நல்ல கண்ணுவை தோற்கடித்தது யார்? இந்த திமுக இல்லையா? அவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்களா? அதன் கூட்டணியில் வருகிற காங்கிரஸுக்கு தான் நீங்க ஓட்டு செலுத்த போறீங்களா? பார்த்தா எப்ப பார்த்தாலும் எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள் என்கிறீர்களே, இது என்ன தர்மம்? அதுதான் மதச்சார்பின்மை பேசுகிறவர்களா நீங்கள்? ஜெயலலிதா கரசேவைக்கு இங்கிருந்து ஆள் அனுப்பினார், பணம் கொடுத்தார், ஆம் மறுப்பதற்கு இல்லை. மஸ்தான் கொடுத்தது என்ன? அவர் இடிப்பதற்கு ஆதரவாக நின்றார் அம்மையார் ஜெயலலிதா, கரசேவை ஆதரித்தார். நீங்கள் ராமர் கோவில் கட்டுவதற்காக 11,000 கொடுத்திருக்கிறீர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதிப்புமிக்க ஆளுமைகளே, இது என்ன தர்மம்? இது என்ன மதச்சார்பின்மை? இதை கேட்க இந்த மண்ணில் யாரும் இல்லையா? இதை கேட்க ஒரே தலைவன் தான் இருக்கிறான், அது உங்கள் அன்பு பிள்ளை சீமான் மட்டும்தான். அவர் என்ன சொல்லுவான்? நாம் தமிழர் கட்சியும் சீமானும் இனத்துவேசம் பேசுகிறார்கள், அவர்கள் மற்ற மொழி மக்களுக்கு எதிரானவர்கள் என்று பிதற்றி திரிகிறான். இந்த மண்ணில் வாழ்கிற அனைத்து சமூக மக்களிடத்தில் வளர்ந்து வருகிற என் தலைவன் சீமானுடைய செல்வாக்கை குறைப்பதற்காக போலியாக பிரச்சாரம் செய்கிறான். அனைத்து சமூக மக்களுக்கு எதிராக, குறிப்பாக தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், இந்த மண்ணிலே வாழுகிற மக்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி என்றும் அண்ணன் சீமான் என்றும் பொய் பிரச்சாரம் பண்ணுறான். எங்களை நேரடியாக வீழ்த்த வலிமையற்றவர்கள்
போய் பிரச்சாரத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். பேரன்பிற்குரிய உறவுகளே, உங்கள் இடத்திலே இந்த நாகுடியிலே மகத்தான ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதன் முதலமைச்சர் ஐயா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரனுடைய பேரன்னா இந்திய விடுதலை களத்தில் எமது பெரும்பாட்டன் பூலி தேவனுக்கு பக்கபலமாக பக்க துணையாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக களத்தில் நின்றானே ஒண்டி வீரனுடைய வாரிசு நான், பிறப்பால் தெலுங்கன் நானே. நாம் தமிழர் கட்சியில் களத்தில் நிற்கிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீ, வீர தமிழின் விந்தணுக்களில் கருவான நீ, எதற்காக இந்த திருட்டு திராவிட ஆரிய பார்ப்பனிய சதியில் சிக்கி தவிக்கிறாய்? மீண்டெழுந்து வா, தமிழர் நிலத்தை தமிழர்கள் நாம் ஆள்வோம். சத்தியமே நான் செப்பேனே, நான் தெலுங்கோடு தான், நான் அபத்தம் சொப்பலேது. மா தாத்தா இஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டி காரு, ஐனத்தோட மனமுடுதான் நானு. ஒரு மச்சு பார்ட்டி ஒகட்டி உண்டிருந்த அது நாம் தமிழர் பார்ட்டி விதா, மத்த பார்ட்டி தான் ஏன் மாட்டலாடுதுன்ற ஒட்டி மனுஷர்கள் காணி அரசியல் மாட்டலாடுத்து. மா அண்ணன் சீமாண்டு புரொடெக்ட் நாம் தமிழர் பார்ட்டி தான் மட்டில் உண்டே அனைத்து அந்த ஜீவராசிகள் நேசி அதானி காணி ஓ பொலிட்டிக்கல் மட்டில் மாட்டாடுன்ற அது சீமாண்டு மட்டும்தான், வேற எவரும் லேது. பேரன்பிற்குரிய உறவுகளை, இந்த மண்ணில் அனைத்து உயிர்களுக்கான ஒரு அரசியலை பேசுகிற தலைவனாக ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அது நாம் தமிழர் கட்சியை வழிநடத்துகிற எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். பிறப்பால் தெலுங்கனாக இருக்கிற நான்